கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 31 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா வந்து நேராக கார்த்தியை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வராங்க. அப்போ நம்ம தீபாவும் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக்கிட்ட மாயா சொல்கிறாங்க, இனி யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, தெரியல மேடம் நீங்கள் யார் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் சிதம்பரத்தோட ஒய்ஃப் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்திக் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் நேராக மாயாவை பார்த்து, சரி இப்போ வந்து சிதம்பரம் சார் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அவர் நல்லா தான் இருக்கார், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தெரியும் அதுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நான் நட்சத்திராவோட தங்கச்சி அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்திக் ஷாக் ஆகுறாரு. அந்த இடத்துல நம்ம தீபாவும் இருக்காங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏய் உன்னை நான் எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு தெரியுமா, உன்னை நான் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, என்னையை பழி வாங்க வந்திருக்கீங்களா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நீ வந்து என் தங்கச்சியை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க, இதை விட என்ன வேணும் உன்னை நான் பழி வாங்குறதுக்கு. உன்னால் தான் நான் வந்து சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணேன், உன்னை ஈஸியாக நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு பாருடா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ மாயா டக்குன்னு கார்த்தியை வந்து ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, டேய் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா டக்குன்னு இடையில வராங்க. இடையில வந்துட்டு மாயாவோட கையை பிடிச்சி, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஏன் புருஷனை பார்த்து இப்படி பேசுவேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பேசணுன்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, ஓ ஓ பொண்டாட்டியும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் மட்டும்தான் குரல் உயர்த்தி எல்லாருக்கிட்டையும் பேசுவார், அவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட போய் தர லோக்கல் நீ எப்படி பேசுகிற, இதுக்கப்புறம் அவரை வந்து கையை உயர்த்தி பேசுகிறதுக்கு கையை ஓங்கின கை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாயா சிரிச்சுக்கிட்டே, ஏ தீபா நீ எனக்கே சவால் விடுறியா, உன் கண்ணு முடியே உன் புருஷனோட கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறானே இல்லையான்னு பாருடி அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பாரு, என் புருஷனை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தீபா அந்த மாயாவுக்கு சவால் விடுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.